தமிழ் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம போன நிகழ்ச்சியில் நம்ம படம் ஆன்டி இண்டியன் சென்சாருக்கு போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்னபடி போன 5ஆம் தேதி சென்சாருக்கு அனுப்பியிருந்தோம். வழக்கமாக சென்சாரில் ஒரு படத்தை பார்த்துட்டாங்கன்னா நம்ம நினச்சிட்டு போவோம் அதுக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கன்னு. அவங்க ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு சின்ன விவாதம் இருக்கும். என்னென்னா அவங்க வந்து இந்த படத்தில் வயலன்ஸ் இருக்குது, செக்ஸ் இருக்குது, அதனால் ஏன் இதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கூடாதுன்னு கேட்பாங்க. நமக்கு அதுக்கு சரியான ரீசன் சொன்னோம்னா அவங்க யூ சர்டிஃபிகேட் கொடுக்குறதோ அல்லது யூஏ கொடுக்குறதோ அல்லது ஏ தான் கொடுக்குறதோ அது ஒரு விவாதமாக போகும். ஆனால் நம்ம படத்தை எடுத்தவுடனே ரெஃப்யூஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ரெஃப்யூஸ்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா ஏன் ரெஃப்யூஸ் பண்ணாங்க அப்படின்றத வந்து அவங்க விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சென்சார் ரூல் படி. அதனால் அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டதுனால நம்ம படத்தை மேல்முறையீட்டுக்காக ரிவிஷன் கமிட்டிக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம். இன்னொரு 10-15 நாளில் ரிவிஷன் கமிட்டியில் படம் பார்த்துருவாங்க. நல்லபடியாக படத்தை சேதாரம் இல்லாமல் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவோன்னு நம்புகிறோம். அதே போல் வெகு விரைவில் ஒரு சில நாட்களில் படத்துடைய ஃபஸ்ட் லுக்கை வெளியிடுறோம். கொடை ஃபார்ம்ஸ், கொடைக்கானல் மலைப்பகுதியில் விளையிற காய்கறி, பழ வகைகள், மலைப்பூண்டு, மலைத்தேன் மற்றும் நறுமண பொருட்கள்லாம் அங்கேருந்தே டைரெக்டாக கொரியர் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சென்னை ஈசிஆர் ரோடு அக்கறையில் இருக்கிற 13° நார்த் அப்படிங்கிற அழகான நர்சரி கார்டனுக்குள்ளே ஃபார்மர்ஸ் மார்க்கெட் மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் போய் நேரில் பார்த்து வாங்கினீங்கன்னு வாங்கிக்கலாம். இல்லைன்னா திரையில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் மூலமாகவோ ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இந்தியாவில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் மறுநாளே கொடைக்கானலேருந்து ஃப்ரெஷ்ஷாக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். இன்றைக்கி நம்ம திரையரங்கம் சென்னையில் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற கர்ணன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். கர்ணன் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். படத்தோட கதை என்னென்னா ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு முன்னே இருக்கிற ஊருக்கும் பின்னே இருக்கிற ஊருக்கும் பஸ்ஸு போக்குவரத்து இருக்குது. பஸ்ஸு வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்கும், ஆனால் இவங்க ஊரில் பஸ்ஸு நிற்காது. இந்த ஊருக்காரங்க எவ்வளோ அரசாங்கத்துக்கு எழுதி போட்டும் கூட இவங்களுக்கு அந்த பஸ்ஸு ஏற்பாடை செஞ்சு கொடுக்கல அரசாங்கம். பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வன்முறையை கையில் எடுக்கிறாங்க. அதன் மூலமாக அவங்க ஊருக்கு பஸ்ஸு கிடச்சிருது, ஆனால் அது மூலமாக வேறு சில பிரச்சனைகள் உருவாகுது. அது என்ன, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த படம் வர்றதுக்கு முன்னே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்திச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் மாரி செல்வராஜோடைய முந்தைய படமான பரியேறும் பெருமாள் ஏற்படுத்தின தாக்கமும், அதே போல் தனுஷ் நடித்து வெளியே வந்த அசுரன் படத்தை ஏற்படுத்தின தாக்கமும் தான் சொல்லணும். ஏன்னா ரெண்டுமே ஜாதிய மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம். இன்னொரு வகையில் பார்த்தா தனுஷ் நடித்த அசுரன் படத்துடைய பார்ட் 2 மாதிரியே இந்த படத்துடைய ப்ரொமோஷன் எல்லாமே இருந்ததுனால அந்த லெவலுக்கு ஆடியன்ஸ் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு மிகப்பெரிய வசூலை கொடுத்துருக்குது. அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் விஜய் அஜித் படங்களுக்கு அடுத்தபடியாக இந்த படம் மிகப்பெரிய ஓப்பனிங் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செஞ்சா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு படத்துலேயுமே ஒரு கதைக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கணும், அந்த பிரச்சனை எப்படி தீருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை ஆடியன்ஸுக்கு ஏற்படுத்தணும், அல்லது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் இருக்கணும், அந்த வில்லனை ஹீரோ எப்படி ஜெயிச்சு எடுக்க போகிறான் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கணும். ஆனால் இந்த படத்தில் அப்படி ரெண்டு விஷயமே முழுமையாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பரியேறும் பெருமாள் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருமே முக்கியமான கேரக்டராக இருக்கும். படத்தில் ஒரு தாத்தா வில்லனாக வருவார், அவரை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கும். படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும், இது எப்படா தீரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே போல் அசுரன்லேயும் ஒரு பெரிய ஸ்ட்ரைட்டாக ஒரு வில்லன் இருப்பாங்க, அதில் இருக்கிற பிரச்சனையும் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் நடக்கிற பிரச்சனைகள் இன்றைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த படத்தில் இருக்கிற இந்த போக்குவரத்து பிரச்சனைன்றது இன்றைக்கி எங்கேயுமே இல்லை. ஒரு பஸ்ஸுக்கு இவ்வளோ பிரச்சனையாடா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸு நினைக்கிற அளவில் தான் இருக்குது. அதே போல் படத்தில் வர்ற அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஹீரோவுக்கும் நடக்கிற பிரச்சனை ஹீரோ வில்லனுக்கான பிரச்சனையா அல்லது மேல் ஜாதிக்காரனுக்கும் கீழ் ஜாதிக்காரனுக்கும் உள்ள பிரச்சனையா அப்படிங்கிறதெல்லாம் சரியாக தெளிவுபடுத்தலை. அதே போல் ஒரு சாதாரண மனுஷன் ஒரு போலீஸ் உயர் அதிகாரி மேலே கையை வச்சு கொஞ்சோண்டு ரத்தம் வந்துட்டா அதுக்கப்புறம் இந்த சாதாரண மனுஷன் உயிர் வாழ்ந்துட முடியுமா? இந்த மாதிரி ஒரு சினிமாத்தனமான கிளைமேக்ஸை மாரி செல்வராஜ்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. படம் முழுக்க நிறைய குறியீடுகளை வச்சுருக்கிறாங்க. சில இது நல்லா இருக்குது, பல இது புரியவே இல்லை. நம்மளாம் தென் மாவட்டங்கள்லேருந்து வந்ததுனாலையும் இந்த விஷயம் நமக்கு நிறையா அடிப்படையாக தெரியுன்றதுனாலையும் அதெல்லாம் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. இது வெகுஜன மக்களில் எத்தனை பேருக்கு இதை புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. அதே போல் படம் வர்றதுக்கு முன்னே இந்த கண்டா வர சொல்லுங்கள் பாட்டெல்லாம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஆனால் அந்த பாட்டை படமாக்கின விதம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருந்து போச்சு. அப்புறம் உற்றாதீங்க போன்னு ஒரு பாட்டெலாம் வருது,
அது இந்த படத்துக்கு ஒட்டவே இல்லை. இந்த படத்தை பற்றி பேசும்போது பரியேறும் பெருமாள் அசுரனை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா அந்த ரெண்டு படங்களும் ஜாதியை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படங்கள் தான். ஆனால் அந்த ரெண்டு படத்துலேயும் ஹீரோ கோபத்தை அடக்கி அடக்கி போகும்போது அடி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிற அளவுக்கு ஒரு உணர்வை தூண்டுற அளவுக்கு இருக்கும். அதே போல் ஹீரோ கஷ்டப்படும் போதெல்லாம் அந்த வலியை நம்ம உணர்கிற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரியான வலியையோ இந்த படம் நமக்குள்ளே செலுத்தலை அப்படிங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒன்று இந்த படத்துடைய உண்மை கதையை எடுத்து இது ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு படமாக பண்ணியிருந்தால் நல்ல ஒரு பதிவாகவும் இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா இவங்க கொஞ்சம் சினிமாவை கலந்த மாதிரி முழுசாக சினிமாவை கலந்து இதை ஒரு மசாலா படமாவது எடுத்துருக்கலாம். இப்போது இது ரெண்டும் கட்ட படம் ஆகி போச்சு. எது எப்படி இருந்தாலும் இது ஒரு வழக்கமான படம் கிடையாது, ஒரு வித்தியாசமான படம் தான். நான் வித்தியாசமான படம் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம்.